என்று அதுக்கு பெயரு, திருவேங்கடம் என்று அதுக்கு பெயரு. தமிழ் சரியான தமிழை வந்து நல்ல தமிழ் திருப்பதி மலைக்கு கீழே இருந்து குமரி காட்டு பகுதி காட்டு அது வரைக்கும் தமிழ் ஒரு நல்லுலகம் என்று சொன்னார்கள். எது நல்லுலகம்? அங்க பாத்தீங்களா, அந்த திருப்பதி மலையில இருந்து நேர ஒளிநாடு பகுதி வரைக்கும் என்னது தமிழ் ஒரு நல்லுலகம். நீங்க நினைக்கலாம் இந்த உலகம் நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இடத்தை தொடர்ந்து வரலாறு. அப்ப இப்போதைய நிலை எப்படி இருக்கு? மொழிபெயர் தேயம் என்று அது பிரித்து தமிழர்கள் எல்லைப்படுத்தினார்கள். இன்னைக்கு தமிழர் தன் வரலாற்றை அவனே சொல்லி கொண்டிருந்தான். தமிழ் படிக்கின்ற பொழுது தமிழ் இலக்கணங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது தமிழ் மொழியினுடைய எல்லையை சொல்லுவார்கள். படிச்சு கொடுக்குற ஆசிரியர் ஒருத்தர் ஒரு இலக்கணத்தை சொல்லி கொடுக்கணும், இந்த இலக்கணத்தை எடுத்து போய் பாருங்க, நன்னூல் சொல்றாங்க எல்லாம் பாருங்க, முன்னுக்கு வந்து சொல்லுவாங்க இந்த மொழி உள்ள இலக்கணம், இந்த மொழி எங்கே இருக்கிறது என்றால் வடக்கில் எங்கே, தெற்கில் எங்கே, கிழக்கில் எங்கே, மேற்கில் எங்கே சொல்லி அதை எல்லையை சொல்லுவாங்க. வடக்கில் என்ன இருக்கு மலையா, தெற்கில் என்ன இருக்கு கடலா, இங்க என்ன இருக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி இந்த எல்லைக்குள் வழங்குகிற மொழி, இந்த மொழியை பற்றிய தான் இலக்கணம் இது. அது பேச்சுக்குள்ள இலக்கணம், எழுத்துக்கு உள்ள இலக்கணம், ஆடல் பாடல் மாதிரி கலைகளுக்குள்ள இலக்கணம், எல்லா இலக்கணங்களும் வந்து பேசியிருக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் இப்ப படிக்கிறது இல்லை. இப்ப தமிழகம்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு ஒன்னா இருந்தது தான் தமிழகம். அதுல இந்த சேராசிரியருக்கு பாருங்க, சேரர்கள், சேரர்கள் பள்ளியில வந்தவர்கள் தான் கடந்த 400 ஆண்டுக்கு முன்னாடி என்ன போயிட்டாங்க மொழி மாறி மிச்சமா இருந்த தமிழன். ஆக கடைசியா தமிழ் தமிழன் என்ற நிலையில இருந்து மாறி போன தமிழன் யாரு? அவன் தான் மலையாளி சொல்றான். மலை என்பதும் தமிழ் சொல்லு, ஆழம் ஆழி என்பதும் தூய தமிழ் சொல்லு. அது சமஸ்கிருத மொழியை அளவற்று கலந்ததுனால, பார்சி மொழியை கலந்ததுனால, அரபி மொழியை கலந்ததுனால, இன்னும் மற்ற மொழிகள்லாம் கலப்படம் பண்ணதுனால அந்த மேற்கு பகுதியில் இருந்த தமிழ் மாறி கடைசியில அவர்கள் இன்றைக்கு தங்களை மலையாளிகள் என்று இந்திய வரைபடத்தை கன்னடா தெரியுது அவங்களுக்கு, துளு கன்னடா குடகுலாம் தெரியுது, அதெல்லாம் மொழி பேரு. இந்த துளு கன்னடா குடகு தெலுங்கு கோண்டம் மால்டா திருப்பதிக்கு மேல அந்த எல்லையில அப்படி போனதுக்கெல்லாம் பேரு வடுகு. வடுகுதான் வடக்கு பக்கம், உத்தர வடக்கு திசை பக்கமா இருக்கிற மாறிக்கிட்ட மொழி பெயர் தெய்வம் இதனாலதான் சொன்னாங்க. அங்க மொழி மாறினதுனால அவன் வந்து மதம் மாறுறதை பத்தி பேசல, உடை மாறுறத பத்தி பேசல, எது மாறினதுனால அந்த உறவு கெட்டதா, மொழி மாறுறதுனால. அப்ப அதை எப்படி பாதுகாக்கணும் நம்ம? அதனால சொன்னா ஜீவ பம்சம், பம்சான ஒரு உடம்பு இருக்குன்னா அந்த உடம்புக்கு உயிரா இருக்கிறது மொழினா. இவருக்கு கூட அறிவு இருக்கு, ரொம்ப கலப்படம் பண்ணினாலும் இவருக்கு அறிவு இருக்கு. மலையக்காரன் டெக்னாலஜின்னு தானே சொல்லணும், இங்கிலீஷ்ல டெக்னாலஜி. இவனுக்கு நான் டெக்னோ லாஜி ஜி இல்லையா, இங்கிலீஷ்ல அவன் ஜி சொல்ல முடியாது, முடியும். ஏன் சொல்ல மாட்டான்? ஏன் பான் ஒரு எழுதுறான் பாசன, அவன் பிஏஎஸ் போட்டா இவன் பிஏஎஸ் மாத்துறான் இல்லைங்களா? கமிஷன் கமர்ஷியல் லிங்குவா பிராங்கா, என்ன எதுதான் கடன் வாங்கல? இவ்வளவு கடன் வாங்கினாலும் அவன் தன் ஒளிக்குள்ளே கூட அதை அடக்கிறான். ஏன்னா தனக்கு ஒரு அடையாளம் போயிடக்கூடாதுன்னு இருக்காரு. அங்கேயாவது காப்பாற்றுமே, கடன் வாங்குற கழுதைக்கு கூட இவ்வளவு விழிப்புணர்வு இருக்கிறது. ஆனா உன் மொழிக்கு கடன் தேவையில்லை, உன் மொழியில இருந்து எல்லா பேரும் கடன் வாங்குவான், உன் மொழிக்கு கடனே தேவையில்லை. கடன் வாங்காது தனித்து தன்னுடைய சொந்த சொற்களால எந்த காலத்திலும் பயணிக்கக்கூடியதான ஒரு வரலாற்றையுடைய ஒரு பெருமையுடைய ஒரு மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை உணர்ந்து கற்கவும் கற்பிக்கவும் இந்த தமிழனுக்கு
வடக்கு தாண்டி இல்லாம போச்சு. அத வடக்குல போய் அப்படி கெட்டு போனோம்னா அதான் வடுக்குன்னு பேரு. அந்த வடுக்கு உடைஞ்சு உடைஞ்சுதான் இத்தனைதான் இருக்கு மேல. நீங்க அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த குமரி நாட்டு தமிழ்ல இருந்து படிப்படியாக பிரிந்து என்ன மாதிரி இந்த பிராபு இவன் மேல இருக்கு பாருங்க, பச்சையா தெரியல மேல பாகிஸ்தான்ல. அவன் வந்து உருது பேசல, உருது மொழி பேசல, அவன் பேசுற மொழி பிராபு. அந்த பிராமி மொழி ஆராய்ச்சி பார்த்தா அது தமிழ் மொழிக்கு உறவா இருக்கு. எவ்வளவு தொடர்பு இருக்குது தமிழ் வந்துடும் பாகிஸ்தான்ல இருக்கலாம். இன்னொரு அறிஞர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டு ஊர் பெயர்கள் பல பேர்ல அப்படியே இருக்கு பாகிஸ்தான்ல, உச்சரிப்பு கொஞ்சம் மாற்றம் அவ்வளவுதான். வட இந்தியா முழுவதும் ஒரு அறிஞர் ஆராய்ச்சி பண்ணி, நான் சொன்ன தமிழ்ல முதல்ல அந்த பேர்லாம் ஆரம்பிக்குது சொன்னேன், 612 ஊர் பெயர்கள் தமிழ் என்ற சொல்லை கொண்டு ஆரம்பிக்குது. நீங்க பாருங்க ஒவ்வொரு மாநிலம் இன்னைக்குள்ள இந்தியா இது ஆக மேலே ஜம்மு காஷ்மீர், அடுத்தது பச்சையா வந்து பஞ்சாப். அந்த பஞ்சாப்ல 4 ஊருக்கு பெயர் வந்து தமிழ் என்ற சொல்ல முதல் சொல்ல வந்து ஆரம்பிக்குது. இத நான் சொல்லல, ராமகிருஷ்ணன் சொல்ற கலெக்டர், கலெக்டர் தமிழ் படத்துல கலெக்டர் அவர் சொல்றாங்கல்ல, மாவட்ட ஆட்சி அதிகாரி. அப்படி ஆட்சி அதிகாரி இந்தியா முழுவதும் பயணம் பண்ணவர் ராமகிருஷ்ணன் என்ற ஒருத்தர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அவர் படித்தவர், தமிழ் முறையா கற்றவர். அவர் இந்திய தேர்தல் ஆணையம் அவர் சில வேலை கொடுத்து வேறு பல ஊர்லாம் போயிட்டு வந்துச்சு. போயிட்டு வருகிற பொழுது அந்த அந்த எங்க தொகுதிகளை உருவ அந்த சொல்றாங்க, இத்தனை ஊர் சேர்த்து ஒரு தொகுதி. அப்ப அந்த தொகுதிக்குள்ள பரவாயில்ல, அது நல்லதுதான். இந்த ஊர் பெயர்கள் தமிழ் என்ற சொல்லை கொண்டு தொடங்குதுன்னா அவரு ஒன்னு இருந்தா ரெண்டு இருந்தா ஏதோ தற்செயலா வந்துச்சுன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் 600 பண்ணிருக்கு, எந்தெந்த மாநிலத்திலிருந்து ஒரு கணக்கு பண்ணி போட்டிருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா மேலே ஹிமாச்சல் பிரதேஷ், அதான் அந்த அது பாருங்க 34, பஞ்சாப் 4, அடுத்தது பாருங்க அப்படியே ஹரியானா சண்டிகார்ல 3, ஹரியானால 64, டெல்லி பக்கமே 26, அப்புறம் அந்த பக்கம் வடக்கே மேல பாருங்க அருணாச்சல் பிரதேஷ், இது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லையான பகுதி, 11 ஊர்கள். அப்புறம் அதான் என்ன மேகாலயா அங்க 5, அப்புறம் அசாம் 38, பீகார்ல 53, அந்த நாகாலாந்து 4, மணிப்பூர் 15, வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் 24, ஒரிசா 34, 64 போட்டிருக்காங்க. அடுத்தது ஆந்திராவில், ஆந்திராவில் 29, கர்நாடகாவிலேயே 24, தமிழ்நாட்டில் 10, கோவாவில் 1, மகாராஷ்டிராவில் 20, குஜராத்தில் 5, மத்திய பிரதேசத்தில் 60. இதெல்லாம் மோடிக்கு தெரியுமா தெரியக்கூடாது? இந்திய பிரதமருக்கு தெரியுமா தெரியக்கூடாதா? ஒரு நாட்டில் பிரதமராக என்ன எந்த ஊர் என்ன மக்கள் என்ன மொழி எல்லாரும் தெரிஞ்சுட்டா தான் நீ நாட்டை ஆட்சி பண்றதுக்கு தகுதி வரும். இந்த அறிவை தானே இப்படி இப்ப அவன் ஏன் இதை மூடுறானுங்க இந்த கீழடி மதுரையில் அப்படின்னு சொன்னா, இந்த மதுரை தமிழர் வரலாற்றை தனித்தன்மையை சொல்லுகிறது. மற்ற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு ஒரு வரலாற்று தன்மை கிடையாது, எல்லாம் பிஞ்சி. அப்ப இந்த மூலமா இருக்கிற இந்த வரலாற்று தன்மையை மறைப்பதற்கு அவன் என்ன பண்றான், சிந்து வெளி இந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய லிம்பா இண்டஸ் சொல்லக்கூடிய தமிழோட இண்டஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, சிந்து வெளி நாகரிகம், அந்த நாகரிக பகுதியை இவர்கள் என்ன சொல்றாங்க சரஸ்வதி நாகரிகம். அது எது வரைக்கும் எடுத்துக்கிட்டு வர அந்த சரஸ்வதி நாகரிகம், ராஜஸ்தான் ஒரு மாநிலம் இருப்பாங்க, அந்த ராஜஸ்தான் மாநிலத்தை பெரும்பகுதி பாளையம், அங்க ஒரு காலத்துல சரஸ்வதினு ஒரு ஆறு ஓடி, அந்த ஆறு இப்ப காஞ்சி அப்படியே மண்ணு மணலான மூடி வரை தூர்ந்து போச்சு. அது நில ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளவு தூரம் ஓடி இருக்கு. பேராசிரியர் இரா மதிவாணன் என்பவர் அது சரஸ்வதி என்ற பெயர் இப்போ வச்சிருக்கிற அதனுடைய பழைய பேரு குமரி, மூழ்கி போன குமரி ஆற்று பகுதியை நினைவு கொண்டு அங்க குடியே போன தமிழர்கள் அதுக்கு குமரி ஆறு தான் பேர் வச்சிருக்காங்க. கங்கை யமுனை ஓடுது, கங்கை தமிழ் பெயர், யமுனைன்றது வந்து தொழுனை என்று அதனுடைய பெயர். இப்படி ஊர் பெயர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழ் தெரியாம எதுக்கு தமிழ்ல பேர் வைக்கிறான், ஏன் அவன் வைக்கணும் நினைச்சு பாரு. அவன் தமிழன், அவன் மொழியில அவன் பேர் வைப்பான். அப்ப இந்த பேர்லாம் ஏன் தமிழில்
இதுக்கு விளக்கம் கேட்கின்ற பொழுது இந்தியா முழுவதும் இருக்கிற வரலாற்று ஆசிரியர்களுக்கு விளக்கம் தெரியவில்லை. தமிழ் ஆராய்ச்சியிலே தமிழ் சங்க நூல்களை, தமிழ் இலக்கியங்களை எல்லாம் முறையாக கற்று இன்றைய புதிய அகழ்வு ஆராய்ச்சி துறைகளை கற்று உலக நாகரிகத்தில் சுமேரிய நாகரிகம் அது எகிப்திய நாகரிகம் எல்லா நாகரிகளையும் படித்து ஒழுங்காக ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ந்து கொண்ட தமிழ் ஆராய்ச்சி அறிஞர்கள் மட்டுமே இதை வெளிப்படுத்துகிறார். இப்ப நம்ம மத்தியில கடல் ஆராய்ச்சி என்ற ஒன்றுல ஈடுபட்டு ஒரிசா என்ற மாநிலத்தில் போய் வேலை செஞ்சுக்கிறார். அங்க பிறந்தது தமிழ்நாட்டுக்காரர் ஒரிசா பாலுன்னு பேர். அவர் பேர் பாலகிருஷ்ணன் தான், சுருக்கமா பாலு, ஒரிசா பாலுன்னு சொல்லுவார். அவரு நீங்க இணையத்துல பார்க்கலாம், இது பற்றி புதிய தடைகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. இந்த பீகார் மாநிலத்துக்கு பாருங்க, இந்த பீகார் மாநிலத்துல கொடி பறக்குது. இன்ன வரைக்கும் மாநிலத்தினுடைய கொடியில் என்ன சின்னம் இருக்கு தெரியுமா? தமிழ் மூவேந்தர் சின்னம். பாண்டிய நாட்டில மீன் கொடி, சேர நாட்டில வில் கொடி, சோழ நாட்டிலே புலிக்கொடி. அங்க புலிய விட்டுட்டான், வில்லும் மீனும் பறக்குது ரெண்டு சேர்த்து. அப்படி இன்ன வரைக்கும் அவனுடைய ஆட்சி இலச்சினை என்பது பீகார்ல என்ன வச்சிருக்கிறான், புலியையும் வில்லையும் வச்சிருக்கான். ஏன் இவனுக்கு புலிய வில்லும் நம்ம வில்ல வச்சிருக்கிறோம்? இவ யாரு நம்ம யாரு தெரிஞ்சுக்கணுமா கூடாதா சொல்லுங்க. இதெல்லாம் தெரிந்து கொள்ள நாம் படிப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். இணையத்திலே நிறைய வருது, எது வந்தாலும் நம்மளுடைய பெருமையை சொல்லுதுன்னு உடனே மகிழ்ச்சி ஆயிட்டு அப்படியே அதை வெத திரவும் கூடாது. நமக்கு எதிரா பேசுறான்றதுனால உடனே கோபப்பட்டு அதை படிக்கவும் விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் படிக்கணும், விருப்பு வெறுப்பு இல்லாம படிச்சுட்டு சரியான உண்மையை நீங்கள் வந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி உள்வாங்கி உணரும் போது உண்மையான வரலாற்றோடு நீங்கள் வளர வேண்டும். அப்படி வளர்ந்தால் நீங்கள் தமிழர்களாக நிலைக்க முடியும் என்று சொல்லி இந்த அளவில இந்த ஒரு அரிய ஒரு சந்திப்பு. நான் எப்போதுமே இந்த கூட்டம் எத்தனை பேர் வராங்க போறாங்க இவர் வருகிறாங்க அதெல்லாம் எனக்கு எந்த காலத்துல இந்த சிந்தனை கிடையாது. ஏன்னா எங்களை கூட்டி வளர்த்த திருமணம் அப்படி வளர்க்கல. 1000 பேருக்கு முன்னாலையும் பேசுவோம், 5 பேருக்கு முன்னாலும் பேசுவோம். ஒத்த ஆளா இருந்தாலும் அவனுக்கு மணிக்கணக்கம் அவங்ககிட்ட பேசுவோம். அதனால வந்திருக்கிற நீங்கள் உண்மையிலே இதை பற்றி ஆர்வம் உள்ளவர்கள் என்பதனால உங்களோடு இதை பகிர்ந்து கொள்ள ஏற்பாடு செய்த தினகரன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த அமைப்பினர் பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை புலப்படுத்திக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி வணக்கம்.